டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க ஆஃப் எய்ட் க்வெஸ்சன் பேப்பர் போட சொல்லி. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மந்தே ஆயிடுச்சு. லாஸ்ட் இயர் போட்டது டென்த் ஸ்டாண்டர்ட், அப்புறம் இடையில நான் வந்து போடவே இல்லை. லெவன்த் ஸ்டாண்டர்ட் தான் கவனம் செஞ்சுட்டு இருந்தேன். பட் அவங்க கேட்டாங்க ஆஃப் எய்ட் க்வெஸ்சன் பேப்பர் கொஞ்சம் போடுங்கன்னு. ஸோ ஃபைவ் மார்க் மட்டும் வாண்ட் டு அப்லோடிட், கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த கணங்கள் அதெல்லாமே தெரியும். போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி தான் எடுக்கிறேன். நான் தனித்தனியாக எடுக்க ஐ டோன்ட் ஃபைண்ட் டைம். ஸோ யூ சி த ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் ஆல்பா பீட்டா என்பதை இந்த இதனுடைய சமன் மூலங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆல்பா பீட்டா மூலங்கள் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், மூலங்களின் கூடுதல், மூலங்களின் கூடுதல். இதுவே நான் வந்து என்ன எழுதுறேன், சம் ஆஃப் த ரூட், சம் ஆஃப் த ரூட். கொஞ்சம் ரெண்டும் கலந்த மாதிரி தான் எடுக்கிறேன், யூ ப்ளீஸ் அட்ஜஸ்ட். சம் ஆஃப் த ரூட்னா என்ன, ஆல்பா பிளஸ் பீட்டா. ஆல்பா பிளஸ் பீட்டா ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ. இது எல்லாமே கண்டிப்பாக நீ வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஆல்பா பிளஸ் பீட்டா மைனஸ் பி பை ஏ, தென் ஆல்பா பீட்டா சி பை ஏ. சம் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த அளவுக்கு வீடியோ போடணும்னு கூட அவசியம் இல்லை, பட் ரீகால் பண்ணுறதுக்காக இதை வந்து போடணும். ஸோ மைனஸ் இப்போ ஏ என்ன, பி என்ன, சி என்ன. ஏ அப்படிங்கிறது எக்ஸ்பயருக்கு பக்கத்தில் வரக்கூடியது ஏ. எக்ஸ்பயருக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, ஒன்று. அடுத்தது பி என்ன, எக்ஸுக்கு பக்கத்தில் வருது. அப்போ எக்ஸுக்கு பக்கத்தில் வருது பி, மீதி இருக்கிறது சி, இது வந்து ஏ. ஏ என்பது எக்ஸ்பயருக்கு நியராக இருக்கிறது. பி மீன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ, சி மீன்ஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ ஏ ஒன்று, பி மைனஸ் மூணு, சி வந்து மைனஸ் ஒன்று. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேக்கிங் மிஸ்டேக் இயர் ஒன் டே. இந்த எக்ஸ்க்கு பக்கத்தில் இந்த மைனஸை விட்டுருவாங்க, அப்படியே சாதாரண மூணு மட்டும் எடுத்து எழுதிடுவாங்க. அந்த சைன் வந்து கவனமாக இருக்கணும். இந்த சம பொறுத்தளவுக்கு சைன் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன இருக்கு, நான் எத்தனை கிளாஸில் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், இந்த சைனை பார்க்கவே மாட்டாங்க. என்ன பண்ணணும்னா அப்படியே டைரக்டாக இங்கே மைனஸ் த்ரீ அப்படின்னு போட்டுருவாங்க. பட் இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த மைனஸ் பற்றி மைண்டே பண்ண மாட்டாங்க. ஸோ யூ ப்ளீஸ் கிம்ஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த, ஏன்னா இது ப்ளஸ் ஆயிடும். இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிடும். ஏ வந்து ஒன்று, தென் சி என்ன, மைனஸ் ஒன்று பை ஒன்று. அப்போ இந்த இடத்துல வந்து மைனஸ் ஒன்று, இங்கே வந்து மூணு அப்படின்னு சொல்லி வரக்கூடியது. ஸோ ஆல்பா ப்ளஸ் பீட்டா, ஆல்பா பீட்டா ரெண்டுமே தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த இதை கண்டுபிடிச்சிருக்கிறேன் இல்லையா, இது வந்து கண்டிப்பாக அடுத்த லெவலில் அது யூஸ் ஆகும். அது யூஸ் ஆகிறதுக்காக இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது மூலங்களின் கூடுதல், இது வந்து மூலங்களின் பெருக்கல், தட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூல், இது வந்து சம் ஆஃப் த ரூல். இப்போ நம்ம வந்து நியூவாக என்ன கண்டுபிடிக்கணும், டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒன் பை ஆல்ஃபா ஸ்கொயர், ஒன் பை பீட்டா ஸ்கொயரை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு, மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு, இருபடி சமன்பாடு. தட் இஸ் டு ஃபைண்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம இது என்ன கண்டுபிடிக்கலாம், ஒன் பை ஆல்ஃபா ஸ்கொயரும் ஒன் பை பீட்டா ஸ்கொயரும் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ திஸ் இஸ் க்வெஸ்சன் நம்பர் 45 ஆஃப் 2017. ஸோ இதுக்கு நீ என்ன கண்டுபிடிக்கணும், சம் ஆஃப் த ரூட். சம் ஆஃப் த ரூட்னா என்ன, மூலங்களில் கூடுதல். இதுக்கு ஒன் பை ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை பீட்டா ஸ்கொயர் அப்படி போட்டுட்டு கண்டிப்பாக ஒரு கோடு போட்டு என்ன எழுதணும், இதோட மீசிமா என்ன, ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர், எல்சிஎம் இஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். ஸோ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா பீட்டா ஸ்கொயர் பிளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர். ஸோ அந்த இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும், மூலங்களின் கூடுதல், மூலங்களின் பெருக்கல். இந்த இடையில நான் வந்து இங்கிருந்து அப்படியே அதை வந்து பிகின் பண்ணிக்கிறேன், ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர். இதோட ஸ்டெப் தான் இங்கே எழுதிட்டு இருக்கேன். இப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இதனுடைய ஃபார்முலா, ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும், ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இதை வந்து நம்ம ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர். இங்கே நீ கவனமாக பார்த்தீங்கன்னா
இந்த ஆல்பா பிளஸ் பீட்டா இங்க வந்திருக்கும், இந்த ஆல்பா பீட்டா இங்க வந்திருக்கும், இந்த ஆல்பா பீட்டா இங்க வந்திருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அது ராங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ கண்டிப்பா இங்க நீ என்ன யூஸ் பண்ணியோ அதோட டேர்ம் வந்து இதுல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த இடத்துல இருக்கும் ஆல்பா பிளஸ் பீட்டா தான் இருக்கும், ஆல்பா பீட்டா இருக்கும், ஆல்பா பீட்டா இருக்கும், மூலங்களில் கூடுதல், மூலங்களில் பெருக்கல், மூலங்களில் பெருக்கல் அப்படின்ட்டு இருக்கும். அப்ப நம்ம ஏற்கனவே இதை கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஒன்னு வந்து மூணு, இன்னொன்னு மைனஸ் ஒன்னு அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு வந்து மூணு ஸ்கொயர் தென் மைனஸ் ஒன்று பை இதில் என்ன ஒரு மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர். ஸோ மூணு ஸ்கொயர் ஒன்பது, மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, ஸ்கொயருக்குள்ள மைனஸ் இருந்தால் ப்ளஸ் தான். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இங்கே வந்து மைனஸ்ன்னு போடுவாங்க, தட் இஸ் ராங். ஏன்னா ஸ்கொயருக்குள்ள மைனஸ் இருப்ப என்ன ஆயிடும், ப்ளஸ் ஆயிடும். ஸோ இது வந்து ஏழு. இப்போ நம்ம மூலங்களில் கூடுதல் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், மூலங்களில் பெருக்கல். அந்த மூலங்கள் என்ன கொடுத்துருங்க, ஆல் ஒன் பை ஆல்பா ஸ்கொயர் இன்ட்டு ஒன் பை பீட்டா ஸ்கொயர். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, இந்த ஒன் பை ஆல்பா ஸ்கொயர்லையும் ஒன் பை பீட்டா ஸ்கொயர்லையும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ப்ளஸ் பண்ணணும். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், இன்ட்டு பண்ணோம். ஒரு முறை மூலங்களில் கூடுதல் கண்டுபிடிக்கணும், அடுத்தது மூலங்களில் பெருக்கல். Sum of the root, product of the root. So this is equal to, இதுக்கெல்லாம் மீசிமா எடுத்துருக்கூடாது. ஃபார் ப்ளஸ்ன்னு வந்தால் மட்டும்தான் மீசிமா எடுக்கணும், எல்சியம் எடுக்கணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர். ஸோ ஒன் பை ஆல்ஃபா பீட்டா என்ன, மைனஸ் ஒன் வந்தது. ஸோ திஸ் இஸ் ஒன். தேர்ஃபோர் குவாட்ரேடிக் ரிக்வயர்ட் குவாட்ரேடிக் ஈக்வேஷன் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் ஏ ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு ஜீரோ. அதாவது தேவையான இருபடி சமன்பாடு, தேவையான இருபடி சமன்பாடு அப்படின்னு போட்டு இந்த ஃபார்முலா எழுதி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் என்ன வந்து செவன். ஸோ செவன் ஏ ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இது வந்து க்வெஸ்சன் நம்பர் 45 இருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து 45 ஏ வந்து கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான், அது வந்து நம்ம போட்டிருக்கோம். தேங்க்யூ.